ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போது வியக்க வைக்கும் கேரளாவோட மூலிகை தண்ணி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம வீட்டிலையே ரெகுலராக எப்படி செஞ்சு குடிக்கலாம் அப்படின்றத பத்தியும். அதோடய நன்மைகள் பத்தியும். நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க இத தான் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதுல வந்து சொர்க்க மரப்பட்டைன்னு சொல்லுவாங்க அது இருக்கும் அடுத்ததா பதிமுக வேறோ வேர் வந்து அந்த தூள் இருக்கும் அடுத்ததா நன்னாரி வேரோட தூள் இருக்கும் அதுக்கு அடுத்தது வெட்டி வெட்டிவேர் இருக்குதுங்களா அதோட இந்த சல்லி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு அரை ஸ்பூன் எடுத்தால் போதுமானது இதை எடுத்து நம்ம சுடு தண்ணி அதாவது சாதாரண தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இளஞ்சூடில் தான் நம்ம குடிக்கணும் இந்த பதிமுக நீர் வந்து நல்ல ரெட்டிஷாக இருக்கும் இந்த மூலிகை குடிநீர் வந்து கேரளாவில் வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் டெம்பிள்ஸ்லேயும் தருவாங்க இது வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் இது நல்ல வாசமாகவும் இருக்கும் குடிக்கும் போது ஒரு மாதிரி சர்பத்து ஸ்மெல்லும் வரும் இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் இந்த மூலிகைக்குடி நீர் குடிப்பதுனால உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது மூலிகை குடிநீரில் முக்கிய மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கமரம் இதில் இது பட்டைகள் மற்றும் இலைகள் புற்றுவியாதிகள் மற்றும் வயிற்று பாதிப்புகளை தடுப்பதிலும் பதிமுக பட்டைகள் சிறுநீரக பாதிப்பு மற்றும் செரிமானம் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகளை சரிசெய்யவும் கூடியது மேலும் மூலிகை தண்ணீரின் இளஞ்சிவப்பு வண்ணத்துக்கு இந்த பதிமுகப்பட்டைகள் தான் காரணமாக இந்த பதிமுக வேற்பட்ட வந்து நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் நீங்களும் இதை ஒன்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்பவும் ஆரோக்கியமானது கேரளாவில் எல்லாருமே இது யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க தேங்க்யூ